இந்த ஒரு மாச காலத்துல கிட்டத்தட்ட 8 ராசிகளுக்கு மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் ராஜயோகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அமோகமாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய சித்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி யாச தீர்த்த குருர் பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஹலோ, ஹாய், வணக்கம். இது உங்கள் ஆச்சாரியாவின் அன்பு வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 7 செக்மெண்ட்டுக்கான விஷயங்கள் சொல்ல போகிறோம். 7 செக்மெண்ட் அப்படின்னா குழந்தைகள் ஆட்டம், படிக்கிறவங்க, எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேடிஸ்க்கு எப்படி இருக்கும், ஜென்ஸ்க்கு எப்படி இருக்கும், பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸுக்கு எப்படி இருக்கும், பிஸ்னஸ்க்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி 7 பாயிண்ட்டை வந்து நம்ம டச் பண்ண போகிறோம். இந்த 7 பாயிண்ட்டும் ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். பிப்ரவரி மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலும் பொலிட்டிக்கல், அரசாங்கம், அரசியல் சார்ந்த வட்டாரங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது பிடிக்கும், புரிஞ்சுக்கணும். கடக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமான விஷயங்கள் நடக்கும். தொழிலில் அபரிவிதமான லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, தலைமை பண்பு, தலைமை அதிகாரம், இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், அது மூலியமாக நீங்கள் சந்தோஷம் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் சர்ஜன்ஸ் இருக்காங்களோ கவர்மெண்ட்லேயும், அதே மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனில் சர்ஜரி சார்ந்த விஷயங்கள், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ராகு அப்படிங்கிற காரகம் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை, வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், இன்டர்நெட், ஆப்டிக் ஃபைபர், டெலிகம்யூனிகேஷன் துறை, டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், ஒரு டீலர்ஷிப் சார்ந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நண்பன்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு யோகமான ஒரு காலகட்டம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், இன்னால் வரைக்கும் குழந்தை இல்லைன்னு நம்பக்கூடிய எல்லாருக்குமே நேச்சுரல் மெடிசன் மூலியமாக குழந்தை பிறப்பது, அதான் நான் சொல்கிறது சித்தா, ஆயுர்வேதா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பிறப்பது, அருமையான பெண் குழந்தை பிறப்பது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் யாராவது ஸ்போர்ட்ஸில் புது ஒரு ஒரு சலுகை எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர்னு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் அப்பாவுக்கு இதில் வந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லலாம், ஆனால் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் மனைவியின் மூலியமாக, கணவர்களின் மூலியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த 15 நாள், முதல் 15 நாள் இருக்கக்கூடிய ஸ்தானங்களிலும் அடுத்த 15 நாள் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு தலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, தலை வலி வருவது, வலது கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவது, முதுகு தண்டுவளம் சார்ந்த பிரச்சனைகள் வருவது, இதெல்லாமே இருக்குது. அரசாங்கம், அரசியல் ரீதியாக சில ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் மூலியமாக சில ப்ரெஷர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவின் மூலியமாக தேவையற்ற மனக்கசப்புகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். குரு, சனி, புதன் அப்படிங்கக்கூடிய 3 மாபெரும் கிரகங்கள் 7 இடத்தும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இரும்பு சார்ந்த வஸ்துக்கள், மெஷினரி, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், உயர்கல்வி டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய ஆட்கள், அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய ஆட்கள், மேக்கப் சம்மந்தப்பட்ட ஆட்கள்,
ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஆட்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் மேனுஃபேக்சரிங் செக்டர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன், அச்சகத்துறை, டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்பா வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் திடீர் யூகங்கள் கிடைக்கும். பிராண்டட் சலூன் வச்சு நடத்தக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கைனகாலஜிஸ்ட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்கன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கடகராசியில் நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தகுதிக்கு ஈக்குவலண்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் நுணுக்கமாக மண்டையில் ஏறும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் திடீர்னு ஒரு நல்ல விஷயம், ஒரு புது செக்மெண்ட், ஒரு புது டாபிக் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது மூலியமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவது, தடையே இல்லாமல் சக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெண்களுக்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, தேவையற்ற ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிறக்கும், அது மூலியமாக நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கும், தேவையில்லாமல் ஒரு மன சஞ்சலத்துக்கும் சபலங்களுக்கும் உட்படக்கூடிய ஸ்தானங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அரசாங்கம் ரீதியாக வேலை கிடைக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குன்னு சொல்லலாம். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தானங்கள், இந்த பிஸ்னஸ் மூலியமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கழிவறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லலாம். கால் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் பொதுவாகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே அருமையான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அடுத்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு யூரின் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கும் உடம்பு சூடு ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடிய நிலைமையில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. இது ரொம்ப நல்லது தான், எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகம் குடிப்பார். அதே மாதிரி யூரின் சம்மந்தப்பட்ட உபாதைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இடுப்பு புட்டம், ஆசன வாயு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, சின்ன சின்ன கட்டிகள் வருவது, இதெல்லாம் வராமல் இருக்கும்னு சொல்லலாம். ஓரளவு கடகராசிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது.